இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இந்த ஒரு ஆப்பை பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய போட்டோவை வச்சு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட போட்டோ கிடையாது, உங்களோட போட்டோ வச்சுதான். பட் ஆனால் அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த டெம்ப்ளேட்ஸோட நேமை தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ரெண்டு விஷயம் நம்மளால வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட முடியும். ஆனால் மூணாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே சர்ச் பண்ணி பார்த்துருந்தாலும் அந்த சர்க்கிள் இமேஜா வரதுக்கு நீங்க என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கேமரா ரோல் அப்படி சொல்லிட்டு நீங்க ஸ்டிக்கர் செக்ஷன்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஒரு இது வந்து கிடைக்கும், அந்த டெம்ப்ளேட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த ரீல்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலும் யாராச்சும் அந்த ஒரு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்க இருக்குது அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. ஒரு சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பயப்படாதீங்க, அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஈஸியா நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறமா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரீல் இல்லைன்னா ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து நீங்க போஸ்ட்டுக்காக வந்து மாத்திக்கோங்க. ஸோ மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமா சிம்பிளா உங்க கேலரிக்குள்ள போயிட்டு நீங்க எந்த போட்டோவை வச்சு உங்களுடைய போஸ்ட்டை மேக் பண்ண போறீங்களோ அந்த போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வந்து பாத்தீங்கன்னா அங்கே வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ஒரு டிரான்ஸ்பரண்டான டெம்பிள் எனக்கு வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைலே வந்து இருக்கும், அந்த டிரான்ஸ்பரண்டான கிடைக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைலே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸ் வச்சுக்கிறதுக்கு அப்புறமா டாட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு லெட்டரை கொடுத்துக்கோங்க, ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அங்கே இருக்கும். அப்படி நீங்க எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஸ்பேஸை மட்டுமே கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சேவ் ஆகாது. ஸோ அதனாலதான் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வராமல் இருந்திருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு டாட்டா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃபோன் ஸ்டைல வச்சுக்கிட்டு ஸ்பேஸை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோன் வந்து கிடைச்சிடும். எகைன் நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், சிம்பிளா டிராக் பண்ணிட்டு கரெக்டான சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஃபனை நம்ம வந்து பிளேஸ் பண்றதா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபோன் ஸ்டைல வச்சுக்கிட்டு ஐஃபன் கொடுத்துட்டே போனோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்பேர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது இருக்கும்போது நான் எப்படி அதை வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதை வச்சாலுமே பிரச்சனை இல்லை. பட் நீங்க அதை வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஏ கிட்ட ரெண்டு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் டைப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்போ நீங்க ஈஸியா அதை மறுபடியும் ரீசைஸ் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ மூணாவதா எல்லாருக்குமே தலையை பிச்சுக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் இமேஜ்ல வரக்கூடிய ஒரு போட்டோ இமேஜ் தான். ஸோ இதை நிறைய பேர் வந்து எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனா க்ரோம்ல போயிட்டு சர்ச் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த டெம்ப்ளேட்டுக்கான நேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிக்கர் செக்ஷனில் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா சர்ச் பண்ணியும் பார்த்தாச்சு அது வந்து இல்லை, பட் இப்போ அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல, அந்த சர்க்கிள் இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் போட்டு உள்ள ஸ்கொயராகவும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்டாவும் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே நம்மளுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே எந்த இமேஜை நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அது டபுள் டிக்கோ இல்லைனா ஒரு கிளிக்கோ பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ எது உங்களுக்கு சர்க்கிள்டா கிடைக்குதோ அதை வந்து வச்சுக்கிட்டே நீங்க ஆசமா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலா அந்த ரீல இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க, சைட்ல சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளிங்க் ஆயிட்டே இருக்கும், அது அது வந்து நீங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்க அதே மாதிரி ஸ்டிக்கர்ல போயிட்டு சர்க்கிள்னு சர்ச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஈஸியா நீங்க வந்து அதை பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டோரியை நீங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அந்த முக்கியமாக இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த ஒரு ஆக் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆக் வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.